வணக்கம் மக்களே, நான் உங்கள் கண்ணன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு புது டாபிக். இது என்னத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு கலைஞர்களோட திறமைகள், அப்புறம் அவங்களோட அப்டேட்ஸ், மூவி அப்டேட்டாக இருக்கட்டும், மியூசிக் வீடியோ அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லா அப்டேட்டும் இந்த தரமான சம்பவத்தில் வரப்போகுது. ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த டாபிக்கை பாருங்க. நம்ம உள்நாட்டு கலைஞர்கள் படைப்பை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ இதில் பர்பஸான விஷயம், தரமான சம்பவம் எதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம அப்கமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு சப்போர்ட் வருது, ஆனால் வந்து சின்ன சின்ன அண்டர் திறமைகளுக்கு சப்போர்ட் ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு தரமான சம்பவம். சோ நம்ம உள்நாட்டு கலைஞர்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஒரு காணொலி தரமான சம்பவம் ஒரு டாபிக்கா எடுத்து நம்ம உள்நாட்டு கலைஞர்களுக்கு ஒரு சப்போர்ட் தூண்டுகளா இருக்கணும்னு தான் இந்த ஒரு டாபிக்கா எடுத்தது. அது மட்டும் இல்லாம நிறைய அப்கமர்ஸ் வந்து திறமைகளை ஹிடன் டேலண்டா வச்சுக்கிட்டு அவங்க வெளிக்காட்டாம இருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஒரு தரமான சம்பவம். இதை பார்த்து அவங்களுக்கு வை நாட் செஞ்சு பார்க்கக்கூடாது, வை நாட் இந்த மாதிரி திறமைகளை நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவங்களே அறியாம அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா மூலியமா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக கூட தான் இந்த ஒரு டாபிக் நான் எடுத்தது. ஸோ தரமான சம்பவம் கண்டிப்பா தரமா இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்கமர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸ் வரும், நிறைய நிறைய டாபிக் வரும், யூஸ்ஃபுல்லான டாபிக் வரும். ஒரு பெரும்பாலும் வந்து நிறைய நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போகுமா. ஸோ மக்களே, முதல் சம்பவம் யாரு பார்த்தீங்கன்னா, ஹேமா மணிவாரன். ஸோ இவங்க வந்து ஒரு வீணை பிளேயர், வீணை வாசிப்பாளர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரேண்டமான வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் வீணை வாசிக்கிறாங்க, உண்மையை நல்லா அருமையாகவே வாசிக்கிறாங்க. சொல்லலாம், எனக்கு வந்து மியூசிக் பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் வந்து இவங்களோட வாசிப்பு திறனை பார்த்து நானே வியந்திருக்கேன்னு சொல்லலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம உள்நாட்டு கலைஞர் நம்ம தான் ஆதரிக்கணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நேரத்தை கடத்தாமல் அவங்களோட காணொலிகள் பார்ப்போம், வாங்க மக்களே. ஸோ ரெண்டாவது தரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பரிச்சயமான ஒரு பேர் தான், திலீப் பர்மன். ஸோ அவரோட சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் ஜேபிஎம் இப்போ வந்திருக்குல்ல. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தை ஒட்டி ஒரு ட்ரிபியூட் பாட்டை செஞ்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் கேளுங்க, நான் இப்போ போடுறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய சப்போர்ட் கிடைக்கணும். ஒரு நிறைய பாடல்கள் நிறைய அங்கீகாரம் படிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எனக்கு நிறையவே இருந்துச்சு. அதில் வந்து கனவெல்லாம் நீதான் நீ இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு மெண்டல் பயிலா செத்தா பயிலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் நான் வந்து கேமராவாக பாடுவேன். சாரி கைஸ், அவர் வந்து உண்மையாக வேற லெவலில் பாடுவார். இன்னும் நிறைய ஹியூஜ் சப்போர்ட் கிடைக்கணும் அவருக்கு, ரொம்ப திறமையான ஒரு லெஜெண்டாக சொல்லணும். மிக நல்லாவே இருக்கும், அவரோட பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவரோட பாட்டு உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் உங்களுக்கு நினைவில் இருக்கிற ஒரு பாட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இவனையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் அவரை பற்றி தெரியும், கண்டிப்பாக இதை பற்றி தெரியாமல் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஆசிரியர் சொன்னால், பாடல் வரிகள் எழுதுறவங்க சொன்னால் நிறையவே செஞ்சிருக்காரு அவர். கண்டிப்பாக உங்களுக்கு அவரோட இசை ரொம்ப பிடிக்கும், லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்,
பாடல் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மக்களின் நேரத்தை கட்டாம அவர் ஜேபிங்கான செஞ்ச ட்ரிபியூட் வீடியோவை இப்போ நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்க, அவருடைய சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வாங்க வீடியோ செய்யும் சத்தியம் ஒன்று என் தாய்க்கு தாயானே, இதை மிஞ்சும் பாக்கியம் இல்லை தெய்வமே நன்றிகள். உன்னை நினைந்து பார்த்திடு உண்மை உன்னில் பேசுவே, வெற்றி வந்து சேருமே உன்னை மட்டும் நம்பினா. ஸோ மக்களே, மூணாவது தரமான சம்பவம் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டு கலைஞரான ஹெர்வின். ஸோ இவர் வந்து ஒரு டான்ஸர் தான், அவரோட ரேண்டம் வீடியோஸ் இப்போ நான் போடுறோம். அட்டகாசமாக டான்ஸ் ஆடிருக்காரு, உண்மையும் நல்லாவே இருக்குது, அவரோட காணொலிகளும் நல்லாவே இருந்துச்சு. அவர் குரூப்பாகவும் சில இதில் ஆடிருக்காரு, சொலோவும் ஆடிருக்காரு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அவரோட ரேண்டம் வீடியோஸை நம்ம போடுறேன். அவர் ஒரு நல்ல ஒரு கலைஞர், சப்போர்ட் உங்களுக்கு கொடுங்க. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அவரோட யூடியூப் பேஜும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அவர் வந்து யூடியூப்பை செய்கிறாரு, ஸோ அதையும் சப்போர்ட் கொடுங்க. நம்ம உள்நாட்டு கலைஞர் நம்ம தான் வாழ வைக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மக்கள் இப்போ வந்து அவரோட ரேண்டம் வீடியோஸை நம்ம போட போகிறேன், சப்போர்ட் பண்ணுங்க. அவரோட ஐஜி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்ம உள்நாட்டு கலைஞர் நம்ம தான் வாழ வைக்கணும். ஸோ மக்களே, நேரத்தை கடத்தமாக காணொலிக்கு போவோம், வாங்க மக்களே. சுமக்களின் நாலாவது தரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டு கலைஞர்கள் படைப்பில் வந்திருக்கிற ஒரு சீரீஸ் தான், வெப் சீரீஸ் தான், அதுவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வெப் சீரீஸ் தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எபிசோட் கிட்ட வந்து இருக்கு, இப்போ 7 எபிசோட் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாடகம் சொல்லலாம், வெப் சீரீஸ் சொல்லலாம், என்னென்ன சொல்லலாம், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் உள்ள டிஓபி, அப்புறம் எடிட்டிங், அப்புறம் கதை அம்சம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் நடித்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன நடந்ததா சொல்கிறேன் நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த நாடகத்தோட தலைப்பு வந்து ஏவல். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நான் முதல்ல எடுத்தோடனே வந்து இதுவும் வந்து சேமாக தான் நம்ம மலேசியாவில் நாடகங்கள் அந்த மாதிரி தான் ஆரம்பம், நார்மலான நாடகம் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து இது அப்படியே புரட்டி போட்டுருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சீரியல்லே பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை இல்லாமல் எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாகவே காட்டியிருக்காங்க, இதில் ஹாரரான எலிமெண்ட்ஸை சேர்த்துருக்காங்க, அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஸ்கிரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு, இன்டென்ஸாக நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ யார் டைரக்ஷன் பண்ணிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டு கலைஞரான SK7. ஸோ வாழ்த்துக்கள், என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். அதோட நடித்தவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக பாருங்கள். அவங்களோட ரெண்டம் கிளிப்பை ப்ரோமோவை நான் போடுறேன், கண்டிப்பாக பார்த்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது தரமான சம்பவத்தில் இது ஒரு நல்ல ஒரு படைப்பு, கலைஞர்களோட படைப்பு, போய் பாருங்கள், நல்லாவே இருக்குது கைஸ். ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் தரத்தில் வெப்சீரிஸ் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம், கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அந்த குவாலிட்டி வைஸ், ஆடியோ வைஸ் நல்லாவே இருந்துச்சு எல்லாமே. ஸோ ஆக்டிங் வைஸும் நல்லாவே இருந்துச்சு, கண்டிப்பாக போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸை ப்ரோமோவை கண்டிப்பாக போடுறாங்க, கண்டிப்பாக பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்லாவே எடுத்துருக்காங்களேன்னு அந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு 7 எபிசோட் கிட்ட முடிஞ்சிச்சு, ஸோ 8வது எபிசோடுக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட், ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் தான் இந்த தரமான சம்பவத்தில் இதையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். போய் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, கண்டிப்பாக அவங்க ஹியூஜ் சப்போர்ட் கிடைச்சா தான் அவங்க ஒரு படம் செய்ய முடியும். ஸோ நல்ல நல்ல தரமான ப்ராடக்ட் கொடுக்க முடியும் நம்ம உள்நாட்டு கலைஞர்களுக்கு. இதுலேயும் நிறைய பேர் தெரியுது, உள்நாட்டு கலைஞர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது, யூடியூப் சோஷியல் மீடியானால தான் நிறையா
இம்போர்ட்ஸ் அவங்களால போட முடியுது. ஸோ மக்களை நேரத்தை கடத்தாமல் ஏபிள் ட்ரெய்லர் இப்போ பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ மக்களை நேரத்தை கடத்தாமல் வாங்க வீடியோக்குள்ள போவோம். மிஞ்சி போட்டுட்டே இருக்கியா? இந்த மாதிரி கடுகடுன்னு இல்லை. என் கடைசி நாள் வரைக்கும் என் கூடியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் ஞாபகார்த்தமா நீங்க வச்சுக்க மாட்டீங்களா? வச்சுக்கிட்டா போச்சு. அம்மா, இது என்னாச்சு? ஏன் திடீர்னு மயக்கம்? மண்டக்குள்ள ஏதோ அதிர்வு மாதிரி இருக்கு. வெளியே யாரோ மூவ் பண்ணி ஷேடோ தெரிஞ்சாரு. யாரும் இல்லையே. நைட்மேர்ங்கற வார்னிங்ற ரேடியோ சிக்னல் ப்ராப்ளம்ங்கற டிஜிட்டல் ஏஜ் பொண்ணு மாதிரி டே பேசுற. டே, உனக்கு இங்க எல்லாம் ஓகே தானே? ஏதோ குழப்பத்துல இருக்கா போல. எவ்வளோ கஷ்டம். அருண் நாளைக்கு தனியா இருக்க முடியாது. அஞ்சு நிமிஷம் சுகமான சொர்க்கத்துக்கு போயிடலாம். வேணுமா? வேணுமா? வேணும் தானே? அந்த வீட்டுல ஏதோ இருக்கு பாரு. நீ பெட்ட போயிரு. கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன், இது சாத்தான் வழிபாடா? அருண், சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? ஸோ மக்களே, அஞ்சாவது தரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டு கலைஞரான மோகன் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவரோட ஜேர்னியை பற்றி பார்க்கணும்னா அவரோட டக்குரு டேலண்டில் அவரோட ஜேர்னியை பற்றி சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் தான். இந்த லாக்டவுன் வந்து என்னை ரொம்ப நிறைய மாற்றிடுச்சு. லாக்டவுனில் என்ன பண்ணலாம், திரும்ப ஃபோட்டோகிராஃபிக்கு ஆரம்பிச்சு பண்ணலாம், சரி ஃபோட்டோ ஓகே. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து வைல்ட்லைஃப்பில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்பிச்சு. நிறைய இடத்துல போய் வெயிட் பண்ணுவேன், ரொம்ப நேரம் போவேன், அங்கங்கே சுற்றுவேன், எந்த பேர்ட் போனாலும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன். பொறுமையை நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கேமரா வாங்கும்போது எதுவும் எனக்கு தெரியாது. கேமரா வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுமோ என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு ஒரு நல்ல டீம் இருக்குன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எப்பவுமே. இதில் இன்கம் வருமா இல்லையா நான் பற்றி எதுவும் யோசிக்கிறேன். எனக்கு பிடிச்சது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸோ அந்த விதத்தில் மோகனோட வைல்ட் லைஃப் புகைப்படத்தை அவங்க கேனன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க சொல்லணும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கம்மியாக ப்ரௌடான மூவன் பேட்ஸ் ஆஃப் மோகன் இன்னும் நிறைய நிறைய படங்கள் எடுத்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். கண்டிப்பாக நேஷனல் ஜியோகிராஃபி அளவு போகணும் நீங்கள். ஸோ வாழ்த்துக்கள். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் மாஸ் பண்ணுங்கள். ஸோ இவரை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. நம்மளோட திறமைகளை நம்ம தான் செய்யணும், கிரியேட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சோஷியல் மீடியா நிறையவே இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நிறைய அவார்ட்ஸ், நிறைய காம்படிஷன்லாம் இருக்கு, கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கலாம். அது மூலியமா நீங்க வந்து வெற்றி பெற முடியும். மோகனோட ஜேர்னி, வைல்ட் லைஃப் ஜேர்னி நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டஃபர் டேலண்ட் சீரீஸ்ல அவரோட ஜேர்னி உண்மையாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். வைல்ட் லைஃப்ல சாதிக்கிற நிறைய இளைஞர்கள் இருப்பீங்க. இப்போ இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும், நீங்களும் வெற்றி பெறுவீங்க. இந்த உலகத்துல யாருமே வந்து திறமை இல்லாதவங்க இல்லை. நிறைய பேருக்கு திறமைகள் இருக்கு, அந்த திறமைகளை தெரியாம தொலைச்சவங்க நிறைய பேர். இந்த தரமான சம்பவம் உங்களுக்கு ஒரு தரமான வாழ்க்கையை அமைக்கணும்னு நம்புறேன். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களும் நீங்களும் ஆதரிங்க, கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி படுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக் யூஸ் கொஞ்சம் கூட போச்சுன்னா கண்டிப்பாக நிறைய நிறைய டாபிக்ஸ், இது மூலியமாக நிறைய விஷயங்கள் நான் செய்யணும்னு இருக்கேன். நம்ம உள்நாட்டு கலைஞர் நம்ம தான் அது இருக்கணும். ஸோ நம்ம உள்நாட்டு கலைஞர்கள், தரமான சம்பவம் செஞ்ச உள்நாட்டு கலைஞர்கள்,
அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா ஆதரிங்க. ஸோ இது வந்து முடிவு இல்லை, இது வந்து ஆரம்பம் தான். இன்னும் நிறைய நிறைய தரமான சம்பவங்களை நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ மக்களை அடுத்த காணொலி நாம் காண்போமா. நன்றி, வணக்கம் மக்களே.